வணக்கம். நம்ம ஊர் சமையல். நம்ம ஊர் சமையலில் நாம் இன்றைக்கி ரொம்பவே சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் கூட நிறைய பேர் இதை மறந்தாலும் மறந்துருப்பாங்க. நாங்கள் இங்கே இன்னும் இதை மறக்காமல் இருக்கிறோம். பாருங்கள், இதுக்கு என்ன தேவைன்னா, நான் இப்படி அரை உளுந்து தொளி உள்ள உளுந்து எடுத்துருக்கிறேன். அதுபோக பூண்டெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் உரித்து வச்சுருக்கிறேன். பூண்டு உளுந்து இதெல்லாம் சேர்ந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்து உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை சாப்பிட்டா எந்த கால் வலி முட்டு வலி இந்த மாதிரி வலியெலாம் வராது. ரொம்ப உடல் பலகீனமாலாம் இருக்காது. அந்த மாதிரி தெம்பாக இந்த மாதிரி கஞ்சி ஏதாவது செஞ்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கே தெம்பு சேரும். நம்ம வந்து இப்போ இந்த கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கர்லாம் இந்த பருப்பை போடுறேன், கூடவே உரித்து வச்சுருக்க பூண்டையும் போடுறேன். இதை நல்லா கழுகிட்டு தண்ணி சேர்க்கலாம். பாருங்கள், உளுந்தி எல்லாத்தையும் நல்லா கழுகியாச்சு. எல்லாத்தையும் போட்டிருக்கேன், வேறு எதுவும் நம்ம போடலை. வெறும் உளுந்தும் பூண்டும் மட்டும்தான் குக்கரில் போட்டு இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல ஒரு மூணு நாலு விசில் வரத்தண்டியும் நல்லா குக்கரை அடுப்பில் வச்சு எடுக்கலாம். நல்லா அப்போ தான் உளுந்தானது நல்லா வேகும். நாலு விசில் வரட்டும், நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். நாலு விசில் வந்துடுச்சு. நான் அதை அடுப்பை ஆஃப் பண்ணி குக்கரை வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றி அந்த கருப்பட்டியை வந்து நான் வந்து மெல்ட் ஆக்குறேன். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கருப்பட்டியை பாத்திரத்தை வச்சுக்க, கொஞ்சம் சூடாகி மெல்ட் ஆகட்டும். நம்ம அதை வந்து அதோட சேர்த்துடலாம். இதை வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. குக்கர்னால் அது வந்து காமிக்கிறதுக்கு ஈஸியாக இல்லை. இங்கே பாருங்கள், இதை நல்லா நம்ம நல்லா மசிச்சு விடலாம். அப்படி பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்குது. இது வந்து உப்பு போட்டு சாப்பிட்றவங்க உப்பு போட்டு சாப்பிட்லாம். நம்ம வந்து கருப்பட்டி வந்து சேர்த்து இனிப்பாக சாப்பிட போகிறோம். அதனால் கருப்பட்டி ரெடி ஆகத்தனே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்தா ரொம்பவே ருசியாக இருக்கும். நல்லா தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் திருவி நான் வந்து அதோட சேர்க்க போகிறேன். கரெக்டாக நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்ம வந்து இதை அதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துருக்கேன். இந்த அரிப்பெலாம் நீங்கள் இதை ஊற்றிடலாம். பாருங்கள், கொஞ்சம் தூசி எதாக இருந்தால் இதில் வந்துடும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா நல்லா எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன சேர்க்குறோம் அப்படின்னிங்கன்னா, ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி. சுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சுக்கை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும். இது கூட சேரும்போது இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கூடவே தேங்காய் பூ சேர்க்குறேன். தேங்காய் பால் விருப்பம் உள்ளவங்க தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம். அல்லது நார்மல் பால் விரும்புகிறவங்க நார்மல் பாலும் சேர்த்து சாப்பிட்லாம். எல்லாமே நமக்கு சத்து தான். நான் வந்து தேங்காய் பூ போட்டு அதுவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் பூ அதோட சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக குடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி வச்சு நம்ம குடிக்கலாம். கடைகளில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் விற்கிறாங்க. ஆனால் எவ்வளோ ஹெல்த் ட்ரிங்க்ஸ் விற்றாலும்
நம்ம ஊர் மக்கள் கண்டுபிடிச்ச இந்த மாதிரி ஒரு சத்தான ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து சத்துக்கள் நிறைந்திருக்குது. இதில் நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம், சுக்கு சேர்த்துருக்குறோம், உளுந்து முழு உளுந்து சேர்த்துருக்கோம். அதனால் இது ரொம்பவே சத்தான ஒன்று. இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றியும் நம்ம சாப்பிட்லாம். விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றியும் குடிக்கலாம். நம்ம ஊர் சத்து நிறைந்த ஒரு உளுந்தங்கஞ்சி, நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லோரும் குடிக்கலாம், குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நோயாளியிலேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம். உடம்புக்கு எலும்புக்கு எல்லா வகையிலையும் நம்ம ஹெல்த்தானது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.